புதுக்கோட்டையில் கம்பன் கழகத்தின் 48ஆம் ஆண்டு கம்பன் பெருவிழா புதுக்கோட்டை நகரமன்ற வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொரு நாள் கருத்தரங்கு மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 2ஆம் நாள் நிகழ்ச்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அரங்க மகாதேவன் தலைமையேற்று பல்வேறு சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்கி தலைமை உரையாற்றினார். சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் முன்னிலை வகித்து சிறப்புரை வழங்கினார். கம்பனின் மாமணி விருது பெற்று இலங்கை ஜெயராஜ் எழிலுரை ஆற்றினார். இதன் முன்னதாக புதுகை தென்றல் ஆசிரியர் புதுகை தர்மராஜ் அவர்களுக்கு இலக்கிய மாமணி விருதும், ஸ்ரீ புவனேஸ்வரி தங்க மாளிகை நடராஜன் மற்றும் முத்து மீனாட்சி மருத்துவமனை டாக்டர் பெரியசாமி ஆகிய இருவருக்கும் கம்பன் பனிவள்ளல் விருதும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கம்பன் கழக பொருளாளர் கோவிந்தராஜன் அவர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி அவர் எழுதிய தானங்களில் சிறப்புகளும் வழிமுறைகளும் என்ற நூல் வெளியிடப்பட்டது. அதே போன்று கவிஞர் அறிவிச்சுடர் எழுதிய சிந்தனை சிற்பிகள் என்ற நூலும், அதே போன்று கவிஞர் நிலவை பழனியப்பன் எழுதிய நிலவியார் கலவை கவிதைகள் 100 என்ற நூல் வெளியீட்டு விழாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கம்பன் கழக தலைவர் ராமச்சந்திரன், செயலாளர் சம்பத்குமார், கூடுதல் செயலாளர் பாரதி, சென்னை ஊடகவியலாளர் பரணி, தில்லி தமிழ் சங்கம் முன்னாள் துணைத்தலைவர் பெருமாள், வைரம் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சுப்பிரமணியன் மற்றும் விழா குழு உறுப்பினர் மாரியப்பன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பெரியசாமி அவர்கள் பெறுகிறார்கள். அண்ணே இருங்கண்ணே, இதை முடிச்சிருவோம் அண்ணே. புக்கை விட்டு சார் கொஞ்சம் சேர்ந்தா. தம்பி ஏன் தம்பி, கேமரா பாருங்க சார். அப்படியே இருங்க அண்ணே, கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பிங்க. இப்போ தம்பி இங்கே திரும்பிங்க. அடுத்ததாக அசராமல் வேலை பார்ப்பவர், அந்த அயராத உழைப்பின் பயனாக சார் அப்படிங்கிற சார் வாங்க சார். நீதியரசர் அரங்க மகாதேவனை பற்றி பாராட்டுவது என்னையே நான் பாராட்டிக் கொள்வதற்கும் வாழ்த்துச் சொல்வதற்கும் சமமாகிவிடும். காரணம், நானும் அவரும் சகோதரர்களாக, ஒத்த கருத்துடையவர்களாக, அது மொழியாகட்டும், இலக்கியமாகட்டும், பொதுவாழ்வாகட்டும், நீதித்துறையாகட்டும், அறம் சார்ந்த வாழ்வினை இச்சமூகம் எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற ஆவலோடு நாங்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் அறத்தின்பால் பட்டதாக இருக்கின்ற காரணத்தினாலே இயற்கையாகவே நாங்கள் ஒத்த கருத்துறைவுகளாக ஆகிவிட்டிருக்கிற காரணத்தினாலே அவர் என்னுடைய அன்பு சகோதரர் என்று சொல்வது பொருத்தமானதாக இருக்கும். இன்றைக்கு இலக்கிய மேடைகள் என்று சொன்னால், அதிலும் குறிப்பாக கம்பன் மேடைகள் என்று சொன்னால், பல சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், அறிஞர்கள் என்று தமிழகம் முழுமையிலும் நிரம்பி இருக்கிறார்கள். எல்லோரும் எல்லா மேடைகளையும் அலங்கரிக்கிறார்கள். அதிலே பல துறை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். நாங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சட்டத்துறை, குறிப்பாக நீதித்துறை என்று வருகின்ற பொழுது எங்களுடைய பணிச்சுமைகளையும் தாண்டி தமிழ் மீது ஆர்வம் கொண்டு, இலக்கியத்தின் மீது ஆர்வம் கொண்டு, குறிப்பாக கம்பன் மீது ஆர்வம் கொண்டு எங்களை போன்ற ஒரு சிலர் எங்கெல்லாம் கம்பன் கழகங்கள் இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி எங்களை அழைக்கிறார்களோ அதில் முடிந்தவரை கடந்து கொண்டு அந்த விழாக்களிலே கம்பன் புகழ் பாடி வருவது வழக்கமான ஒன்று என்றாலும் கூட, நீதியரசர் அரங்க மகாதேவனை பொறுத்த அளவிலே ஒவ்வொரு சனி ஞாயிறுகளிலும் அவருடைய பணிச்சுமையை தாண்டி ஏதாவது ஊர் ஒரு ஊரிலே அவரை அழைத்து இலக்கிய விழா நடத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு பல இலக்கிய அமைப்புகள் தமிழகத்திலே இருக்கின்றன.